ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்கள் டிவி இதை வழியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க முப்பத்தொம்பது மாவட்டங்கள்லையும் தமிழக அரசிலேருந்து ரேஷன் கடையிலேருந்து வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க மூவாயிரம் கால இடங்கிட்ட அறிவிச்சிருக்கிறாங்க அதை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம் ஸோ வீடியோவாக மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஸோ தமிழ்நாடு முழுக்க இந்த வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிட்டாங்க இப்போ புதுசாக பிரிக்கப்பட்ட மாவட்டங்களுக்குன்னு தனியாக இந்த வேலை வராது உங்களோட பழைய மாவட்டத்துக்கு தான் வரும் ஸோ நீங்கள் இதழமாக நீங்கள் அதுக்கே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இனிமே இந்த வேலையை பற்றினா பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு நான் தூத்துக்குடி மாவட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லா மாவட்டத்துலேயும் ஒரே மாதிரி தான் நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரெஸ்ஸு அப்ளிகேஷன் வாங்க வேண்டிய அட்ரஸு டிடி எடுக்க வேண்டிய அட்ரஸ்ஸு லாஸ்ட் டேட்டு இது மட்டும் தான் மாறுமே தவிர மற்றபடி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் எல்லா மாவட்டங்கள்லேயுமே ரெண்டு விதமான பதவிகளை எடுக்கு எடுக்கிறாங்க விற்பனையாளர் மற்றும் பேக்கர் அப்படின்னு ரெண்டு விதமான பதவிகள் எடுக்கிறாங்க மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கால இடங்கள் இருக்குது ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஐம்பது நூறு இரநூறு இந்த மாதிரி வேக்கன்சி நிறையாவே இருக்குது ஸோ ரேஷன் கடையிலையும் வேலை இருக்குது பண்டக சாலையிலையும் வேலை இருக்குது தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கம் அந்த மாதிரி நிறைய இட இடங்கள்லையும் வே வேலை இருக்குது சொசைட்டியில் வேலை இருக்குது இது வந்து ஒரு நிரந்தர வேலை தான் ஸ்டார்டிங் வந்து ஒரு மொத வருஷத்தில் வந்து உங்களுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபா கொடுப்பாங்க அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் ஸோ கொடுக்கப்பட்ட காலிடம் எந்தெந்த பிரிவுக்கு எவ்வளோ ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்தந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கும் சில இதில் பேப்பர் கிளிப் கொடுத்துருப்பேன் எல்லா மாவட்டத்தோட லிங்க்கும் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒரு சில மாவட்டங்களுக்கு இன்னும் கிடைக்கல அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் திருவள்ளூர் திண்டுக்கல் விருதுநகர் நாகப்பட்டினம் திருவண்ணாமலை திருப்பூர் சென்னை கோவை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தஞ்சாவூர் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஈரோடு கரூர் கிருஷ்ணகிரி காஞ்சிபுரம் ராமநாதபுரம் புதுக்கோட்டை திருநெல்வேலி தூத்துக்குடி இன்னும் சொல்லிட்டே போகலாம் கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்துக்குமே வந்தாச்சு இன்னும் நிறைய இடத்துக்கு வந்து நம்மளுக்கு பேப்பர் கிளிப் கிடைக்கல முக்காவாசி இதுக்கு கிடச்சிருக்கு ஸோ அது எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கிறக்காக நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் டெஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வீடியோ ஓடிட்டுருக்கு கீழே டைட்டில் இருக்கும் அந்த டைட்டிலில் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே எழுத்தழுத்தான் வரும் அதுதான் ஆனால் எல்லா மாவட்டங்களும் வந்துட்டு திருச்சி மாவட்டம் உட்பட எல்லா மாவட்டங்களும் வந்துட்டு இதற்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு கணக்குப்படி உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும் நீங்கள் வந்து ஓசி பிரிவு அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் மீதி உள்ள எல்லாத்துக்குமே நோ ஏஜ் லிமிட் ஐம்பத்தேழு வயசு வரைக்கும் இருக்கலாம் தகுதியும் விருப்பம் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யாருனாலும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் கல்வித் தொகுதின்னு பார்த்தீங்கன்னா நியாயவிலைக்கடை விற்பனையாளருக்கு நீங்க வந்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிருக்கணும் மேக்சிமம் என்னனாலும் படிச்சிருக்கலாம் பேக்கர் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மினிமம் டென்த்து படிச்சிருக்கணும் மேக்ஸிமம் என்னனாலும் படிச்சிருக்கலாம் செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சம் மாதங்கள் கழித்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கு இன்டர்வியூ லெட்டர் வரும் ஸோ இன்டர்வியூப்பே அட்டன் பண்ணி நீங்கள் போஸ்டிங் வாங்க வேண்டியதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பல மாவட்டங்கள்ல நீங்க நேரில் போய் தான் வாங்குற மாதிரி சொல்லிருக்கிறாங்க அந்தந்த நோட்டீஸ்லேயே கொடுத்துருப்பாங்க உதாரணத்து தூத்துக்குடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ நிறைய இடம் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நேரில் போய் வாங்க வேண்டியது இருக்கும் மற்ற மாவட்டங்களில் சில மாவட்டங்களில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ எல்லோரும் கூட்டம் போட முடியாது அப்படிங்கிறதுனால அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்லேயே அவங்கவுங்க அந்தந்த மாவட்டத்தை வெப்சைட்லேயே கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதனால் எல்லா மாவட்டத்தோட வெப்சைட்டு எல்லாமே நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்கள் மாவட்டத்துக்கு ஆன்லைனில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஸோ பக்கத்தில் இருக்கிற சொசைட்டியில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க சொசைட்டினா உங்களுக்கே தெரியும் தொடக்க வேளாண்மை கடன் சங்கம் இந்த பேரை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும் அந்தந்த இடங்களில் தான் கொடுப்பாங்க நீங்கள் டேரெக்டாக போய் அவங்கள போய் அப்ரோச் பண்ணலாம் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லா மாவட்டத்தோட ஃபோன் நம்பரும் நான் கொடுத்துருக்குறேன் ஸோ எந்த டவுட்னாலும் அப்ளிகேஷன் வந்துவிட்டா இல்லையா அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் விசாரிக்கிறதுக்கு நீங்கள் அந்த ஃபோன் நம்பரையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் விற்பனையாளருக்கு நூற்றி ஐம்பது ரூபா ஃபீஸு பேக்கருக்கு நூறுரூவா ஃபீஸு இதை நீங்கள் டிடி எடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் எஸ்சி எஸ்டி அனைத்து பிரிவை சேர்ந்த ஆர்டர் உதவை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது அவங்க டிடி எடுக்க வேண்டாம் டிடி எடுக்க வேண்டிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் அந்தந்த நோட்டீஸில் இருக்கும் டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ தூத்துக்குடி அப்படிங்கிற பேரில் அதாவது மாவட்ட ஆட்சியர் பலயம் தூத்துக்குடி அப்படிங்கிற பேரில் நீங்கள் டிடி எடுக்கணும் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறது அப்படி எடுக்கணும் இதே வேறு மாவட்டத்துக்கு பண்ணுறீங்கன்னா அந்தந்த மாவட்டத்துக்கு நோட்டிஃபிஷேஸ் நோட்டிஃபிகேஷன்லேயே அந்த டிடி எடுக்க வேண்டிய அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கு நீங்கள் எடுத்துக்கணும் அந்த டிடியை எடுத்து ஒரிஜினலாகவே நீங்கள் அப்ளிகேஷன் கூட சேர்த்து அனுப்பணும் இந்த டிடிக்கு பின்னாடி உங்களோட பேர் அப்ளிகேஷன் பேர் அதாவது அப்ளிகேஷன் நம்பரு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதோட பேர் உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் அதை டிடிக்கு பின்னாடி நீங்கள் எடுத்து அனுப்பணும் இப்போ நேரில் போய் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கும் இப்போ நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இருக்காது ஒருவேளை உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் அதை போட வேண்டிய அவசியம் இல்லை இணைத்து அனுப்ப வேண்டிய சான்றிதழ் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே நீங்கள் செராக்ஸ் எடுத்துக்கணும் செராக்ஸ் எடுத்து எல்லாத்துலேயுமே உங்களோட கையெழுத்தை கீழே மறக்காமல் போட்டுக்கோங்க ஸோ அப்ளிகேஷனை நேரில் போய் வாங்கியோ இல்லைனா ஒரு வேளை உங்கள் மாவட்டத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணியோ ஃபில் பண்ணிக்கோங்க ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும் இன்னும் ஆன்லைனில் கொடுக்கல ஒரு சில மாவட்டம் ஒரு ப ஒரு ஏழு எட்டு மாவட்டம் போல தான் இப்போதைக்கு வந்துருக்குது வந்துடு உங்கள் மாவட்டத்துக்கு வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் நான் முதலே சொன்ன மாதிரி அந்தந்த வெப்சைட் கொடுத்துட்றேன் அதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த மாவட்டத்தோட ஃபோன் நம்பர் காண்டாக்ட் ஆஸ் பேஜுக்கு போகும் அதில் வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா மெனு பட்டனில் க்ளிக் பண்ணி ஹோம் அப்படின்னு இருக்கும் அதில் ஹோம் பேஜில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நான் கொடுக்குற லிங்க் வந்து காண்டாக்ட் அஸ் பேஜில் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறக்கு நீங்கள் வந்து அதில் ஹோம்னு இருக்கும் ஹோம் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் இதுதான் மெனு பட்டன் இந்த மூணு கோடு இதை க்ளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த லிங்க் எல்லாம் வரும் ஹோம் பேஜ் போனீங்கன்னா இப்போ அந்தந்த மாவட்டத்துக்கு வந்துருச்சுன்னா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வேலூர் மாவட்டத்தோட அப்ளிகேஷன் ஸோ அப்ளிகேஷனாக ஃபில் பண்ணியாச்சு டாப்பில் ஃபோட்டோ ஒட்டி உங்களோட சைன் கட்டாயம் போட்டுக்கோங்க தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இணைச்சாச்சு ஃபீஸ் இருக்கிறவங்க டிடி எடுத்து நான் சொன்ன மாதிரி டிடியும் ஒரிஜினலாக வச்சாச்சு ஒரு பெரிய ஏஃபோர்சைஸ் கவரில் வந்து விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் அப்படின்னு போட்டு ஃப்ரம் அட்ரஸ்ஸு டூ அட்ரஸ் போட்டு ஸோ இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரம் அட்ரஸ்ஸு டூ அட்ரஸ் போட்டு வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி கவர் வாங்கி அதில் வந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஓட்டிக்கோங்க சில மாவட்டங்களில் இருபத்தி ஏழு ரூபாங்கிறாங்க சில மாவட்டத்தில் அஞ்சுருவான்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க மாவட்டத்தில் என்ன சொல் ஆனால் மெஜாரிட்டி ரூபா தான் எல்லா மாவட்டத்தில் சொல்லியிருக்காங்க உங்கள் மாவட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ரூபாக்கு வந்து ஸ்டாம்ப் போட்டுவிட்டு உங்களோட முகவரியை மட்டும் அதில் எழுதிக்கோங்க ஏன்னா இதில் தான் உங்களுக்கு இன்டர்லெட்டர் அவங்க திருப்பி அனுப்புவாங்க ஸோ இந்த எம்டி கவரை அப்படியே அந்த நம்ம பெரிய கவர் இருக்குல்ல ஸோ இதுக்குள்ளே போட்டுக்கோங்க இப்போ இந்த பெரிய கவருக்குள்ளே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது தேவையான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது நம்ம டிடி இருக்குது அதுக்கு பிறகு இந்த குட்டி கவர் இருக்குது இதை அப்படியே அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ரிஸ்ட் போஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட ஆட்சியர்ப்பு நிலையம் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் முப்பத்தொம்பது பி முதல் தளம் டிஆர் நாயுடு தெரு தூத்துக்குடி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு சீரோ சீரோ ரெண்டு இப்படிங்கிற அட்ரஸ் தூத்துக்குடி மாவட்டத்தில் இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒவ்வொரு அட்ரஸ் அந்த நோட்டீஸில் இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க